வணக்கம், நமஸ்காரம். என் பேர் பெரியசாமி, தோரங்குச்சி ஜோதிஷா வித்யாபீடத்திலிருந்து நான் மாணவர் பயின்று இருக்கேன். ஒரு 10 வருடங்களாக அனுபவம் மிக சோதராக விளங்கிட்டு இருக்கேன் அந்த சுற்று வட்டாரத்தில். இப்போ ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி நம்மகிட்ட வந்து ஜாதகம் பார்க்க வந்திருந்தாங்க. அந்த ஜாதகம் பார்க்கும்போது அந்த பையனுடைய கிரகநிலை எப்படி இருக்குது, அவருடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்க்க வந்திருந்தாங்க. அந்த பையனுடைய படிப்புகள்லாம் கேட்டாங்க. அப்போ நான் அதில் பதில் சொல்லும்போது அவங்களுடைய கிரக ரீதியாக பார்த்து பலன்களைக்கும் போது அந்த பையனுக்கு இடையில் பள்ளி கல்வியெல்லாம் ஏந்த முடியாது, அதெல்லாம் படிக்க முடியாது, உங்களுடைய கிரக நிலை வந்து நீங்கள் சொன்னால் அந்த பேச்சை கேட்க மாட்டான், அவருடைய தனநிலைக்கு தான் போயிட்டுருப்பான், எந்த நிலைக்கு போகிறானோ அந்த நிலையில் அவனுக்கு பின்னாடி பிரச்சனையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ தினமும் ரீதியாக அந்த பையனுக்கு கல்யாணம் ஆகுமா அப்படின்னு கேட்டாங்க. அந்த ஜாத ரீதியாக அவருடைய ஜாத ரீதியாக ஆய்வு செய்யும் போது நீங்கள் சொன்னதை அவர் கேட்க மாட்டான், கூடிய விரைவில் இன்றைக்கும் நாளைக்கே அந்த பையன் வந்து திருமணம் பொண்ணு அழைச்சிட்டு வந்துடுவான், அதனால் அவனுக்கு பிரச்சனை பின்னாடி கொடுக்கக்கூடிய நிகழ்வுகளை ஏற்படுத்த கொடுக்கும், கோர்ட்டு கேஸு ரொம்ப இந்த நிலைக்கெல்லாம் கொண்டு போகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது சொன்ன மாதிரி நம்ம வீட்டிலேருந்து ஜாதகம் பார்த்துட்டு போன பிறகு ஒரு 4 மணி நேரம் கழித்து திரும்ப கால் பண்ணியிருந்தாங்க. அந்த பையன் அந்த பொண்ணை அழைச்சிட்டு வந்தான், சாமி நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பையன் பொண்ணு அழைச்சிட்டு வந்தான் அப்படின்னு சொன்னாங்க. திரும்ப அதை வந்து அவங்க பேசி முடிச்சு திரும்ப அவங்க மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க. நன்றி, வணக்கம்.